ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து ஒரு 18 வயதில் அவர் தேடுதல் ஆரம்பிக்கப்பட்டு 58வது வயதில் தான் அவர் வந்து இந்த ஞானம் என்றால் என்னங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இந்த கண்டுபிடிக்கிறார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆன்மீகத்தில் எல்லா பகுதிகளிலும் தியானத்தினுடைய உச்சி, பரவச நிலை, ஆன்மீகத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இறுதியாக அவர் கண்டுபிடிச்ச அந்த விஷயம்தான் ஞானம். இது அவர் கண்டுபிடிச்ச விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை வந்த ஞானிகள் எல்லாருமே கண்டுபிடிச்சது இதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. புத்தர் ஆகட்டும், புத்தர், ரமணர், ஜேகே, ஓசோ, எல்லா ஞானிகளும் கண்டுபிடித்த இடம் இது தான். இதில் என்ன ஒரு சிறப்பு ஐயாவது அப்படின்னா, கண்டுபிடித்தவங்க எல்லாரும் அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதை சொன்னாங்க. அந்த கம்யூனிகேஷனில் வந்து போய் சேர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயாவுடைய இந்த கம்யூனிகேஷன் வந்து உண்மையில் சொல்லணும் அப்படின்னம்னா 8ஆம் வகுப்பு மாணவனால் கூட அதை புரிஞ்சிக்க முடியும். அவ்வளவு எளிமைப்படுத்தி இதை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ எளிமை அப்படின்னா, உண்மை வந்து எப்பயுமே எளிமையாக தாங்க இருக்குது. உண்மை வந்து எப்பவுமே எளிமையாக தான் இருக்குது. நம்ம எளிமையாக அணுகாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம தவற விட்டுகிட்டே இருக்கிறோம். நம்முடைய பல பிரம்மாண்டமான கருத்துக்கள், ஒரு விஷயத்தை பற்றி நம் முன் கருத்து எத்தனையோ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முன் கருத்துக்கள் இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதுல தவற விட்டுகிட்டே இருக்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நாங்கள் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் ஆலியாருக்கு பக்கத்தில், ஆலியாருக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு தோட்டத்தில் ஒரு கேம்ப் வச்சுருந்தோம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும். அப்போலாம் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, ஐயாவுடைய நூல்கள் பார்த்திங்கன்னா அப்பயே நிறைய வந்துருச்சு. தமிழில் ஒரு அப்போ வந்து ஒரு 15 நூல் வந்துருச்சு, இங்கிலீஷில் ஒரு 4 புக்கு வந்துருச்சு. ஐயாவுடைய கருத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப படிச்சிருக்கணும். ஒன்று, அவங்க ஜேகேவில் ரொம்ப தீவிரமாக படிச்சிருக்கணும், இல்லது வந்து ஓசோனுடைய கருத்துக்களை நிறைய படிச்சிருக்கணும். இதிலெல்லாம் கரைச்சி குடித்தவங்க தான் வந்து ஐயாவது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நாங்களாம் ஒரு கணக்கு போட்டு என்ன பண்ணிட்டோம், அந்த மாதிரி அதில் தேடுதல் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அந்த கேம்ப் நடத்தணும். கேம்ப் 3 நாள் நடக்குது. ஐயாவுடைய பதில், ஐயா பேசிகிட்டே இருக்கிறாங்க, மைண்டு வந்து இப்படி தான் வேலை செய்யுது, உள்ள வேலை இல்லை, நாம் எப்படி இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் யார் சப்ஜெக்ட் பேசுகிறாரு, எல்லா சப்ஜெக்டும் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியிலும் அவங்களும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. வந்தவங்களும் வந்து கடைசியிலும் கேள்வி கேட்குறாங்க நல்லாவே. இறுதி நாள் வருது, குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டுருக்குறோம். அப்போ வந்து இந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுற ஒரு வயதானவர், அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹால் வந்து ஒரு 12x60 அடி இருக்கும். என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா 4 வாசப்படி இருக்கும். ஸ்பீக்கரே எங்களால் உள்ளே வைக்க முடியல. நான் என்ன பண்ண, வாசப்படிக்கு வெளியே ஸ்பீக்கர் வச்சுருக்குறோம், 4 ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கார், அவர் வயசு 65 இருக்கும். அவர் விவசாயி தான், படிப்பறிவு இல்லாதவர். அவர் வந்து அந்த வேலையை பார்த்து வெளியே வந்து உட்காந்துக்குவார், ஸ்பீக்கர் பக்கத்துலேயே உட்காந்துக்குவார், எல்லாத்தையும் கேட்பார். நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு, இவருக்கு போய் என்ன புரிய போகுது நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். 3 நாள் முகாம் முடித்து குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது வர்றார், சார் முடிஞ்சிங்களான்னார். ஆமாங்கண்ணே, இந்த 3 நாளில் மனசு ரொம்ப லேஸ் ஆகிடுச்சிங்க அப்படின்னார். அப்படியா, ஒரே ஒரு சந்தேகங்கனார், என்னங்க வந்தவங்களாம் இவ்வளோ கேள்வி கேட்டாங்களே ஏங்கன்னார். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு, ஈஸியாக புரிஞ்சிச்சிக்கலாம்னாரு. இவங்களுக்கெல்லாம் ஏன் புரியலன்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னாரு. ஒரே ஆச்சரியம், நம்ம வந்து நல்ல மெத்த படித்த ஒரு படித்தவங்களை கூட்டு வந்து நமக்கு வச்சுருக்கிறோமே, பட் இவங்களுக்கெல்லாம் புரியலையேங்கிறாரு, இவர் புரிஞ்சிட்டாங்கிறாருன்னு ஆச்சரியம். நீங்கள் என்ன புரிஞ்சிட்டீங்கன்னு, ஏங்க அதுதான் ஐயா வந்தாப்புலன்னு சொல்லிட்டுருக்காருல்ல, மனசை எந்த வேலையும் சேர்த்த வேலை, வெளியே தான் எல்லா வேலையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அப்போயும் முத நாளே புரிஞ்சு போச்சுங்க, 3 நாளாக அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயாட போய் ஆச்சரியம், ஐயா அந்த மாதிரி சொல்கிறாருங்க, ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறாருங்க அப்படி. அவர் எந்த கருத்து உள்ளே வச்சுக்கல பார்த்தீங்களா, ஃப்ரீயாக ஓப்பன் மைண்டாக வந்திருக்காரு, அதனால் ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் தெரியுது, இது வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் மட்டும், 8ஆம் வகுப்பு மாணவன் கூட இது புரிஞ்சிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். பட் நம்ம திறந்த மனதோட நம்ம என்னென்னா, நம்ம எத்தனையோ கருத்துக்கள் வச்சிட்ருக்கிறோம், முன்னாடி முன்கருத்து வச்சிட்ருக்கோம். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது என்னென்னா, பழசு நம்மளால் என்னென்னலாம் தெரியுமோ அதோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் நம்ம புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதனால் எவ்வளோ நமக்குள்ளார சரக்கு இருக்கோம், அவ்வளோ கேள்விகள் நமக்கு வரும், சந்தேகங்கள் வரும். அதுக்காக தான் 3 நாள் வச்சுருக்கோம். இந்த வகுப்போடையே ஆக்சுவலாக ஞான முகாம் வந்து முடிவடையுது. என்ன சொல்லுமோ அதையே சொல்லிடுறாரு. மீதி வகுப்பெல்லாம் வந்து இதை சுற்றி சுற்றி வரும்.
இன்றைக்கி நடந்த விஷயம், இன்றைக்கி நடந்த அந்த ஐயாவுடைய உரையில் நம்ம புரிஞ்சிக்கிறதுல எங்கெங்கே டவுட் இருக்குதுங்கிறது தான் மீதி வகுப்பெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வளவு மிக முக்கியமான ஒரு வகுப்புங்கிறது இது. அதனால் இதை வந்து நீங்கள் பொறுமையாக ஐயா சொல்கிறத ஒரு டீப்பாக உள்வாங்குங்க. வாங்கி நீங்கள் புரிதல், உங்கள் ஐயாவுடைய புரிதல் வந்து உங்கள் புரிதலாக மாறணும்.